நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் இது எஸ்டிடினா வரலாறுதானே அதிமுக வங்கி கணக்குகளில் இருக்கும் தொகை எவ்வளவு தெரியுமா அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்டிடினா வரலாறு தான் அதிமுகவின் ஏழு வங்கி கணக்குகளை முடக்க கோரி சென்னை மண்டல ஆர்பிஐ இயக்குநருக்கு பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருக்காரு தேர்தல் கமிஷன் இறுதி முடிவெடுக்கும் வரை நான் தான் அதிமுகவின் பொருளாளர் என அந்த கடிதத்தில் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கார் இந்த கடிதம் எழுத வேண்டிய பின்னணி என்ன ஜூலை பதினொன்றாம் தேதி கூட்டப்பட்ட அதிமுக பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரை அதிமுகவில் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றினாங்க பொருளாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்து ஓ பி எஸ் நீக்கியிருக்கிறார்கள் புதிய பொருளாளராக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை நியமித்திருக்கிறார்கள் இந்த அதிரடியில் நடந்த அடுத்த நாள் என்னை கேட்காமல் வரவு செலவு கணக்கை மேற்கொள்ளக்கூடாது அதனை மீறி மேற்கொண்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளுக்கு ஓபிஎஸ் கடிதம் எழுதுகிறார் உடனே எடப்பாடி பழனிசாமி தரப்பு திண்டுக்கல் சீனிவாசன்தான் புதிய பொருளாளர் என்று கூறி கடிதம் அனுப்புது இதனால் பன்னீர்செல்வம் கடிதத்தை வங்கி நிராகரித்து விட்டது அதனால் அதிமுகவின் வங்கிக் கணக்கு வழக்குகளை கையாளும் பொறுப்பு புதிய பொருளாளரான திண்டுக்கல் சீனிவாசன் வசம் போகிறது இப்படியான நிலையில்தான் அதிமுகவின் ஏழு வங்கிக் கணக்குகளை முடக்க கோரி சென்னை மண்டல ஆர்பிஐ இயக்குநருக்கு பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருக்கிறார் எல்லாம் சரி இந்த வங்கி கணக்குகளில் அதிமுகவில் இருக்கும் பணம் எவ்வளவு தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாத நிலவரப்படி இந்தியன் வங்கியின் கத்தீட்ரல் ரோடு அபிராமபுரம் கிளைகளில் இரண்டு கணக்குகளும் கரூர் வைசியா வங்கியின் மயிலாப்பூர் கிளையில் ஐந்து கணக்குகளும் எஸ்பிஐ வங்கி சென்னை முதன்மை கிளையில் ஒரு கணக்கும் அதிமுகவுக்கு இருக்குது கரூர் வைசியா வங்கியில் உள்ள கணக்குகளில் இரண்டு நிரந்தர வைப்பு கணக்குகள் மொத்தமாக பார்த்தால் எட்டு வங்கி கணக்குகள் அதிமுகவுக்கு இருந்தது ஆனால் இப்போது ஏழு கணக்குகளை மட்டும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் நிலவரப்படி அதிமுகவுக்கு இந்த எட்டு வங்கி கணக்குகளில் எவ்வளவு தொகை இருந்ததை பார்ப்போம் கத்தீட்ரல் ரோடு இந்தியன் வங்கியில் ஒரு லட்சத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாயும் அபிராமபுரம் இந்தியன் வங்கியில் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு ரூபாயும் மயிலாப்பூர் கரூர் வைசியா வங்கியின் கணக்கு எண் பதினொன்னாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டில் ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயும் மயிலாப்பூர் கரூர் வைசியா வங்கியின் கணக்கு எண் பதினொன்னாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணில் இரண்டு லட்சத்து தொள்ளாயிரத்தி ரூபாயும் மயிலாப்பூர் கரூர் வைசியா வங்கியின் கணக்கு எண் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடியே லட்சத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் எஸ்பிஐ வங்கி சென்னை முதன்மை கிளையில் ஐந்து லட்சத்து பத்தாயிரத்தி நானூத்தி ரூபாயும் மயிலாப்பூர் கரூர் வைசியா வங்கியின் நிரந்தர கணக்கில் நூத்தி முப்பது கோடியே லட்சம் ரூபாயும் மயிலாப்பூர் கரூர் வைசியா வங்கியின் இன்னொரு நிரந்தர கணக்கில் எண்பத்தொம்பது கோடியே பத்து லட்சம் ரூபாயும் இருந்தன இந்த வங்கி கணக்குகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே வரையில் மொத்தமாக இருநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி மூணு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி மூணு ரூபாய் இருந்தது அதன் பிறகு இந்த காலகட்டத்தில் பொதுத் தேர்தல் எதுவும் நடக்கவில்லை அதனால் செலவுகள் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்காது எனவே இந்த தொகையில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது என்றே அதிமுக வட்டாரம் தெரிவிக்கிறது இதுபோன்ற பிரத்யேகமான தகவல்களை அதாவது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அது தொடர்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன வரலாறுதான்னு